ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவரலாக வோலட்டலாகவே இருந்தது. ஆனால் கடைசி ஃபியூ மினிட்ஸ் வந்து மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவாக ரேஸாக இருந்தது. நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா லோவர் சைடில் 15,200 லெவல்ஸ் அண்ட் அப்பர் சைடில் 15,400 லெவல்ஸ்குள்ளேயே இருந்தது. ஸோ கமிங் டேஸில் 15,200 க்ராஸ் பண்ணி கீழே போகிறப்பவும் அண்ட் 15,400 க்ராஸ் பண்ணி மேலே போகிறப்பவும் அந்த டைரக்ஷன்லேயே ஃபர்தர் மூமெண்ட்டை பார்க்கலாம். எனிவே ஓரளவு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 56 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.37% பாசிட்டிவ்ல 15,350 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.18% நெகட்டிவ்ல 32,684 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரலாக குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸை நல்லாவே ஃபாலோ ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஃபர்தர் ஃபாலோ ஆகாமல் ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ கமிங் டேஸில் ரிலீஃப் ரேலி கொடுக்குமா இல்லை ஃபர்தர் செல் ஆஃப் நடக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்டில் $118 அரௌண்ட் $112 or $113 குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் இன்றைக்கி ஓஎன்ஜிசி போல் ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ இருந்தது. அண்ட் ஆயிலை வந்து கீ இன்புட் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற பெயிண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் அதே போல் எஃப்எம்சிசி ஸ்டாக்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்து எல்ஐசியோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி ஜேபி மார்கன் வந்து எல்ஐசிக்கு ஓவர் வெயிட்ன்ற ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 840 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 25% அப்சைடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டார்கெட் அண்ட் ஓவர் வெயிட்ன்ற ரேட்டிங்க்கு என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா எல்ஐசி வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்கை மிஸ் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்ஐசியோட நியூ பிஸ்னஸ் வேல்யூன்றது அவங்களோட ஓவரால் பாலிசிஸில் ஜஸ்ட் 1% தான் சொல்லணும். அண்ட் ரிமைனிங் 99% ஆஃப் த வேல்யூ வந்து அவங்களோட ஓல்டு பாலிசிஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்ஐசிக்கு வந்து புதுசாக பாலிசிஸ் வரலனாலும் அதனால அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஆனால் கீ ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டேக்கை ரிடியூஸ் பண்ணுறதுல இருக்குன்னு சொல்கிறாங்க. எனிவே கவர்மெண்ட் வந்து எல்ஐசி லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 year வரைக்குமே அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1.05% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த 1% ரேஸ்ன்றது லாஸ்ட் 15 மினிட்ஸில் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ இப்படி எல்ஐசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமான ஹோல்டிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஓவரால் மார்க்கெட் ரேஸ் ஆகிறப்போ அது எல்ஐசிக்கும் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து டெல்டா கார்போட் அப்டேட்டை பார்க்கலாம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா டெல்டா கார்போட ஷேர் ப்ரைஸ்ன்றது நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அதாவது டெல்டா கார்போட டெல்டா டெக் கேமிங்ன்ற கம்பெனி வந்து ஐபிஓவில் வரத்துக்கு டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்கிறது அப்டேட் வந்திருந்தது. ஸோ அந்த அப்டேட்னால ஃப்ரைடே வந்து டெல்டா கார்போட ஷேர் ப்ரைஸ்ன்றது ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே பிஎஸ்சியோட ரிப்போர்ட் படி பார்க்குறப்போ நம்ம பெரியண்ணன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து அதே ஃப்ரைடே அன்னைக்கு டெல்டா கார்போட 57 lakh ஷேர்ஸை செல் பண்ணியிருக்கிறது அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஹியூஜ் ஷேர்ஸை வந்து அவர் செல் பண்ண அப்டேட் வந்த பிறகு இன்னைக்கு டெல்டா கார்போட ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அதாவது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்படி ரீசெண்டாக வந்து டெல்டா கார்ப்ல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து செல் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மார்ச்ல இருந்து கம்பேர் பண்ணுறப்போ 7.5% இருந்து இப்போ 1.2% குறைஞ்சிருக்கு. அண்ட் டெல்டா கார்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த வருஷம் ஏப்ரல் இருந்தே பார்த்தீங்கன்னா டெல்டா கார்போட ஷேர் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 162 ஓரளவுக்கு சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். ஒருவேளை இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இன்னும் ஃபர்தர் டவுன் சைடை எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து நால்கோன்ற நேஷனல் அலுமினியம் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபாலோ ஆனது போலவே அலுமினியம் ப்ரைஸும் ஃபாலோ இருந்தது. அண்ட் அது வந்து நால்கோ கம்பெனிக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து நால்கோ கம்பெனிக்கு ரெட்யூஸ்ன்ற ரேட்டிங்ல இருந்து செல் ரேட்டிங்க்கு டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படி டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அலுமினியம் அண்ட் அலுமினியாவோட ப்ரைசஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு நால்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 6.8% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நால்கோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நால்கோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருந்தே ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இதோட ஷேர் ப்ரைஸ்க்கு அடுத்த இருக்கிற சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 65 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே சைக்ளிக்காக இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகி இதோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அதுவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஆகி ப்ரைஸ் கரெக்ஷன்னால அவங்களோட ஷேர் ப்ரைஸும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஓவரால் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டாக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்ளிக்காக இருக்கும். ஓகே, அடுத்து அதானி வில்மாரோட அப்டேட்டை பார்க்கலாம்.
அதானி வில்மார் கம்பெனி வந்து சாட்டர்டே அன்னைக்கு அவங்களோட எடிபிள் ஆயிலோட ப்ரைஸஸை அரௌண்ட் 10 ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலோட 1 லிட்டர் பேக் வந்து 220 ருபீஸ்லேருந்து 210 குறைச்சிருந்தாங்க. அண்ட் இதே போல் மற்ற ப்ராடக்டோட ப்ரைஸஸும் அரௌண்ட் 10 ரூபாய் குறைச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடிபிள் ஆயிலோட இம்போர்ட் டியூட்டியை குறைச்சதுனால அதோட பெனிஃபிட்டை கன்சூமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா அதானி வில்மாரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு ஓரலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதானி வில்மாரோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதானி வில்மாரோட ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் மேலிருந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இதோட ஷேர் ப்ரைஸுக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி இல்லாததுனால, அதாவது இப்போ தான் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால சப்போர்ட் லெவலுன்றது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஆனால் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 540 லெவல்ஸ்ன்றது இமீடியட் சப்போர்ட்டாக பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து சன்ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜெஃப்ரிஸ் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவை டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி கொடுத்த அண்டர் பர்ஃபார்ம்ன்ற ரேட்டிங்லேருந்து இப்போ பை ரேட்டிங்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த 775 ருபீஸ் பர் ஷேர்லேருந்து இப்போ 910 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி போர்ட்ஃபோலியோனால க்ரோத் நல்லாவே ட்ரைவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஸ்டாக் வந்து 5 இயர் ஆவரேஜ் பிஇ விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் கம்பெனி வந்து இந்தியாவில் அவங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸை 10% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும், ஸோ அது ஓவரலாக இண்டஸ்ட்ரி விட நல்ல க்ரோத் கொடுக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் சன்ஃபார்மோட ஸ்டாக்கை டபுள் அப்கிரேட் பண்ணி டார்கெட் ப்ரைஸை 910 கொடுத்துருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சன்ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் சன்ஃபார்மாவோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சன்ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 745 ருபீஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னோட போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்னோட ஓவரல் போர்ஷனோட எம்டிஎம் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.8 லேக்ஸாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு புதுசாக எந்த ஒரு போர்ஷன்லையும் என்டர் ஆகலை, அண்ட் எந்த ஒரு போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து சிப்லாவோட அப்டேட்டை பார்க்கலாம். சிப்லா கம்பெனி வந்து இந்தியாவில் அஃபோர்டபுள் அண்ட் இனோவேட்டிவ் மெடிக்கல் கிட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அச்சிரா லேப்ஸ்ன்ற கம்பெனியில் 21.05% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேக்கை அரௌண்ட் 25 crores கொடுத்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக சிப்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் பிஸ்னஸ்லையும் என்டர் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்காக தான் இந்த அக்வேஷன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு ஓரலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1.21% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் சிப்லாவோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 இயராகவே வந்து ஓரளவுக்கு ரேஞ்ச் போன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் அதோட சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 870 or 880 லெவல்ஸை டச் பண்ணி ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதில் இப்போவும் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 870 லெவல்ஸ்ன்றது அதோட சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் இப்போ இமீடியட்டாக அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்க்குறப்போ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 15,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. இனிவே இந்த ஓவரால் டேட்டாவை பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றது அரௌண்ட் 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 15,500 or 16,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டைரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்
ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வெசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.